பத்தாம் வகுப்பு இயல் 8, இதில் சங்க இலக்கியத்தில் அறம், அதை நம்ம ஆல்ரெடி தனியாகவே பார்த்துட்டோம். ஸோ அடுத்து ஞானம், இதிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஞானம் இதை எழுதுனது தி சோ வேணுகோபாலன், தீனா திருவையாறு. இது கோடைவயல் அப்படின்ற புக்கில் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வாஸ்து பாருங்கள். இயக்கமே உலகம் நிலைத்து இருப்பதற்கான அடிப்படை. அப்போ இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படைன்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டை ரீட் பண்ணிக்கோங்க. நூல்வெளி தி சோ வேணுகோபாலன், இவர் கோடைவயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள இந்த கவிதையை நம்ம கொடுத்துருக்காங்க. இவர் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றினார். ஸோ மணிப்பால் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. எழுத்து கால புவி புது கவிஞர்கள் ஒருவர். அப்போ எழுத்து அப்படின்ற புது கவிஞர்களில் ஒருத்தவர் தான் தி சோ வேணுகோபாலன். இவரோட இன்னொரு கதை தொகுப்பு எதுனா மீட்சி விண்ணப்பம். இவரோட மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். அடுத்த பாடம் காலக்கணிதம், எழுதுது கண்ணதாசன். கண்ணதாசன் இவரை பற்றி சொன்னால் இவரோட இயற்பெயர் முத்தையா, சிறுகுடற்பட்டியில் பிறந்திருப்பார். இவர் ஒரு அரசவை கவிஞர். அடுத்து இவர் எழுதின புக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. இது புக் பேக் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்கலாம், காலக்கணிதம் இல்லைன்னா யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம், கண்ணதாசன். அடுத்து இகழ்ந்தால் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. ஸோ இந்த லைன் எல்லாமே அவர் தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ், இதனால் பார்த்துக்குங்க. அடுத்து இது மனப்பாடப்பாட்டு, இந்த ஸ்டார் இருக்கிறது மனப்பாடப்பாட்டு. ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாததன சில சொல்லிட முனைவேன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது. பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாததன சில சொல்லிட முனைவேன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. அடுத்து நூல்வெளிக்கு போயிடலாம். ஸோ நூல்வெளி காலக்கணிதம் எனும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அப்போ கண்ணதாசன் கவிதை தொகுப்பிலிருந்து காலக்கணிதம்ன்ற டாப்பிக்கை நம்ம கொடுத்துருக்காங்க. இவரோட இயற்பெயர் முத்தையா. இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி அந்த ஊரில் பிறந்திருக்காரு. ஸோ சிறுகூடல்பட்டியில் பிறந்திருக்காரு. இவங்க அம்மா அப்பா பேர் சாத்தப்பன் விசாலாட்சி. அது 1949 கலங்காதிர் மனமே அப்படின்ற பாடல் எழுதி முத முதல்ல திரைப்படத்துக்கு பாடலாசிரியாக இருக்கார். அப்போ முத முதல்ல எந்த படம் எழுதியிருக்கார் அப்படின்னா கலங்காதிர் மனமே 1949. அடுத்த பாயிண்ட்டு திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். ஸோ திரையுலகிலும் சிறந்து விளங்கிறார், இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியிருக்காரு. அடுத்து கவியரங்கு கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்திருக்காரு. அப்போ கவியரங்கு கவிஞர் அப்படின்னு யாரும் கேட்கலாம், கண்ணதாசன். அடுத்து தன் திரைப்பட பாடல் வழியாக எளிய முறையில் மெய் இயலை மக்களிடையே கொண்டு சேர்த்தார். ஸோ மெய் இயலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யாருன்னா கண்ணதாசன். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஸோ சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. இவர் தமிழகத்தின் அரசவை கவிஞராக இருக்கார். தமிழகத்தின் அரசவை கவிஞராகவும் கண்ணதாசன் இருக்கார். இந்த சேரமான் காதலி, இந்த கதை என்னென்னா, சேர அரசர் ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு பெண்ணை காதலிப்பார். பட் அவங்க முஸ்லீம்ன்றனால அதை பிரித்து வச்சுருவாங்க. இருந்தாலும் அவர் தன்னோட நாட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு அங்கே போய் மெக்காவுக்கு போய் முஸ்லீமாக மாறி கடைசியில் அவங்கள மேரேஜ் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அந்த கதை தான் சேரமான் காதலி. அந்த புதினத்துக்காக தான் இவருக்கு சாகித்ய விருது கொடுத்துருப்பாங்க. அடுத்து கவி சக்கரவர்த்தினா கம்பர், பக்கத்தில் இருக்குங்க. கவி சக்கரவர்த்தினா கம்பன் கம்பர், கவியரசனா கண்ணதாசன். அடுத்து அந்த பாட்டை ரீட் பண்ணிக்கோங்க. நதியின்றி பிழையன்று நரும்புலனின்மை அன்றே, விதியின் பிழை நீ இதற்கென்ன வெண்குடை தன்றன். ஸோ இந்த பாட்டை கொடுத்துட்டு யாரும் கேட்கலாம், கம்பன். இந்த பாட்டு எல்லாமே கம்பன். கீழே இருக்கிற இந்த பாட்டு, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா, இது கண்ணதாசன். சென்று பாட்டி பார்த்துக்குங்க. அடுத்து துணைப்பாடம் ராமானுஜர் நாடகம். ஸோ இதில் இது மட்டும் முக்கியம். நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்மகமலம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் மலர்வது மூங்கில். அப்போ ஒரு நாளைக்கு ஒருதாக்கான செண்பகப்பூ, வருஷத்துக்கு ஒருதாக்கான பிரம்மக்கமலம், 12 வருஷத்துக்கு ஒருதாக்கான குறிஞ்சி பூ, ஒரு தலைமுறைக்கு ஒருதற்கான மூங்கில் பூ. ஸோ இதுதான்
இந்த கதையில் ஆச்சாரியா ஆள வந்தார். அவர் பூரணருக்கு ஒரு மந்திரம் சொல்லி தருவார். அந்த பூரணர் ராமானுஜர், கூரேசர், முதலியாண்டார் இவங்க மூணு பேத்துக்குமே சொல்லிக் கொடுப்பாங்க. ராமானுஜர் இந்த மந்திரத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஸோ அது என்ன கதை அப்படின்றத நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நூல்வெளி. இதில் நூல்வெளி இல்லை, இந்த பாக்ஸை பாருங்களே. பரம்பு நாடு, பரம்பு நாடு குறிப்பிடும் நூல் புறநானூறு. பரம்பு நாடை பிரான்மலை இல்லைனா பரம்பு மலைன்னு சொல்லுவாங்க. இது எங்கே எந்த ஊரில் இருக்குன்னா சிவகங்கை. இதை அப்படியே சொன்ன மாதிரியே பகுதியில் பரம்பு நாடு அல்லது பிரான்மலை அல்லது பரம்பு மலைன்னு எழுதிக்கோங்க. மாவட்டத்தில் சிவகங்கைன்னு எழுதிக்கோங்க. நூலில் புறநானூறுனு போட்டுக்கோங்க. அடுத்து இலக்கணம் பாவகை அளவிடுதல். எழுத்து அசை சீர் தலை அடித்தொடை என்று ஆறு உறுப்புகளை கொண்டது யாப்பு. ஸோ யாப்புங்கிறது மொத்தம் ஆறு உறுப்பை கொண்டிருக்கு. என்னென்னா எழுத்து அசை சீர் தலை அடித்தொடை. அடுத்து பாவகை மொத்தம் நாலு. வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா மொத்தம் நான்கு வகை இருக்குது. அதேமாதிரி ஓசையும் செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை, நாலு ஓசை இருக்குது. ஸோ நாலு ஓசையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செப்பல் ஓசை. செப்பல் ஓசை வெண்பாவிற்குரியது. ஸோ வெண்பானா செப்பல் ஓசை. அறம் கூறும் திருக்குறள் நாலடியார் இந்த ரெண்டுமே அதுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ செப்பலோசை பகலை வெண்பான் போட்டுக்கோங்க. இன்னொரு ஹைபன் போட்டு குறள் கமா நாலடியார். அடுத்து அகவலோசை. அகவலோசை ஆசிரியப்பாவிற்கு உரியது. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா என்னும் ஆசிரியப்பா. அப்போ அகவலோசைனா ஆசிரியப்பா. இந்த அகவலோசை எதுக்கு வரும் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை. ஸோ இந்த அகவலோசை சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இது எல்லாத்துக்குமே வரும். அடுத்து துள்ளலோசை உயர்ந்தே வருவது துள்ளலோசை. இது கழிப்பாவுக்கு உரியது. துள்ளலோசைனா கழிப்பா. அடுத்து தூங்கலோசை அப்படின்னா தாழ்ந்தே வரும். தூங்கலோசைனா வஞ்சிப்பா. ஏழு வகை தலைகள். இப்போ மொத்தம் ஏழு வகை தலைகள் நம்ம முன்னாடியே படிச்சுருக்கோம்னு இதில் சொல்கிறாங்க. அப்போ தூங்கலோசைனா வஞ்சிப்பா, துள்ளல்னா கழிப்பா, தூங்கல்னா வஞ்சிப்பா. அடுத்து பாவகை குரல்பா, சிந்தியல் வெண்பா, நேரசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றோடை வெண்பான்னு மொத்தம் ஐந்து வகை இருக்குது. ஸோ பாவின் வகைகள் மொத்தம் ஐந்து வகை இருக்குது. அடுத்து நேரசி ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமணி மண்டல ஆசிரியப்பா அப்படின்னு ஆசிரியப்பா மொத்தம் நாலு வகை இருக்குது. பானை அஞ்சு வகை, ஆசிரியப்பானா நாலு வகை. அடுத்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை பார்க்கலாம். வெண்பா, வெண்பானா நமக்கு தெரியும் செப்பலோசை. ஈட்டடி முச்சீராகவும் ஏனைச்சீர்கள் நாச்சீராகவும் வரும். வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். இயற்சியரும் வெண்சீர் மட்டுமே வரும். இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும். தலையில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும். அடியை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு டு பன்னிரெண்டு அடி, ரெண்டு டு பன்னிரெண்டு அடி. பட் கழிவெண்பா மட்டும் விதிவிலக்கா பதிமூணு அடி வரும் வெண்பாலையே. ஸோ வெண்பானாவே ரெண்டு டு பன்னெண்டு அடி, கழிவெண்பா மட்டும் பதிமூணு அடி வரும். அடுத்து இதோட முடிவில் நாலு மலர் காசு பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாட்டில் முடியும். நாலு மலர் காசு பிறப்புன்ற வாய்ப்பாட்டில் முடியும் முடியும். அடுத்து ஆசிரியப்பா அகவலோசை ஈற்றுச்சிறு மிகுதியாகவும் காய்ச்சிறு குறைவாகவும் வரும். ஸோ ஆசிரியப்பா மிகுதியாக வர்றது வெண்டலை கழித்தலை. இது மூணு அடியிலிருந்து எழுதுகிற ஒரு எண்ணத்துக்கு ஏற்ப இன்ஃபினிட்டி எண்ணற்று அது வாட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. அடுத்து குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம். இது மொத்தம் இரண்டு அடிகளை கொண்டது. அப்போ வெண்பாவின் பொது இலக்கணம் குறள் வெண்பா. முதலடியின் நான்கு சீர் அளவடி. அப்போ நாலு சீர் வந்தால் அளவடி. செகண்ட் அடியில் இருக்கிற மூன்று சீர் வந்தால் சிந்தடி. நாலு சீர் வந்தால் அளவடி, மூணு சீர் வந்தால் சிந்தடி. அடுத்து அலையிடுதல். அலையிடுதல் என்பது சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கு ஏற்ற வாய்ப்பாட்டை காணுதல். அப்போ அலையிடுதல் என்பது சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கு ஏற்ற வாய்ப்பாடை காணுதல். ஸோ அதில் யாப்போசை தரும் பாவோசை அப்படின்ற டாபிக் இருக்குது. இது யாப்பதிகாரம் அப்படின்ற புக்கில் இருக்குது. இது எழுதுனது புலவர் குழந்தை. அப்போ யாப்பதிகாரன்ற புக்கில் இருந்து புலவர் குழந்தை அதுக்குள்ளே எழுதிக்கங்க. புலவர் குழந்தை அதில் யாப்போசை தரும் பாவோசைன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செப்போலோசைனா இருவர் உரையாடுவது. அகவலோசைனா ஒருவர் மட்டும் பேசுதல் அல்லது சொற்பொழிவு. துள்ளலோசைனா உயர்ந்து தாழ்ந்து வரும். ஸோ உயர்ந்தும் தாழ்ந்தும் வருது துள்ளலோசை. தூங்கலோசை அப்படின்னா தாழ்ந்தே வரும். இது எப்படி ஞாபகிக்கலாம்னா ரெண்டு பேரும் உரையாடிட்டே இருந்தாங்கன்னா செப்பலெடுத்து அடிச்சுன்னு ஞாபகிக்கலாம். செப்போலோசை ஒருவர் மட்டும் உரையாடினாங்க அப்படின்னா அவங்க அகத்தில் ஏதோ பிரச்சனை. ஸோ அகவலோசை. துள்ளலோசைனா மேலங்கிலி வரும். ஸோ அப் டவுன் ரெண்டுமே இருக்கும், உயர்ந்து தாழ்ந்து இருக்கும். தூங்கலோசைனா தாழ்ந்தே தூங்கிடுவோம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தாழ்ந்தே வருவது தூங்கலோசை. அடுத்து
அழகிடுதல் நம்ம கேட்க மாட்டாங்க, சும்மா ரீட் பண்ணாவே போதும். இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அந்த ஒற்று புள்ளி வச்ச எழுத்து இல்லைன்னா ரெண்டு எழுத்து இல்லைன்னா நெடில் எழுத்து வந்தால் பிரிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க, அது ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஓரசை சீர், நேர் நிறை நேர்பு நிறைவு, நாள் மலர் காசு பிறப்பு. அடுத்து நேர் நேர்னா தேமா, நிறை நேர்னா புளியமா, நிறை நிறைய கருவிலம், நேர் நிறை கூவிலம், ரெண்டு தெரிஞ்சாவே போதும். அதை வச்சு இந்த ரெண்டையும் போட்டலாம். எப்படின்னா இப்போ நேர்னு வந்தால் காய், நிறைன்னு வந்தால் கனி. இப்போ நேர் நேர்னா தேமாவா, ஸோ அதோட நேர் வந்திருக்கு ஸோ காய். இதுவே நேர் நேர்னா தேமா, அதோட நிறைன்னு வந்திருக்கு கனி. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே நம்ம போட்டுடலாம். அடுத்து புக் பே க்வெஸ்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கவிஞன் யானோர் காலக்கணிதம், ஆக்களும் அழித்தலும் அழித்தலும் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை, கண்ணதாசன். ஸோ இந்த பாட்டை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் ஏதாவது ரெண்டு லைனை கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம், கண்ணதாசன். அடுத்து இந்த பாட்டு, இது ஹைக்யூ சென்ட்ரியூ இந்த மாதிரி சொல்லுவாங்க, சும்மா ரெண்டு லைன் மூணு லைன் தான் இருக்கும். மரம் தேடிய களைப்பு, மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி, நானர்காடன், விற்பனையில் காற்று போட்டலும் சிக்கனமாய் மூச்சு விடவும், புதுமை தமிழ் நெஞ்சன், புதுவை தமிழ் நெஞ்சன். இந்த பாட்டை கொடுத்துட்டு யாரும் கேட்கலாம். அடுத்து மரபு தொடர், மணக்கோட்டை அள்ளி இறைத்தல், கண்ணும் கருத்தும் ஆறப்போடுதல், இதெல்லாமே மரபு தொடர். மணக்கோட்டை அள்ளி இறைத்தல், கண்ணும் கருத்தும் ஆறப்போடுதல், இதெல்லாமே மரபு தொடர். அடுத்து இந்த பாட்டு, கோடையிலே இலைப்பாரி கொல்லும் வகை கிடைத்த தண்ணீர், ஓடையிலே மேடையிலே ஆடையிலே. ஸோ இந்த மாதிரி வந்தாவே வள்ளலாரும் ஞாபகத்துக்குங்க. கோடையிலே இலைப்பாரி, ஓடையிலே ஊன்றி ஊறுகின்ற, மேடையிலே வீசுகின்ற, ஆடையிலே எனையும் அணந்த, இது வந்தாவே வள்ளலார். அடுத்து கான் ப்ளஸ் கானடை, இதை பிரிச்சு எழுதுன்னு கேட்கலாம். கான் ப்ளஸ் அடை அப்படின்னா காட்டைச்சேர், கான் ப்ளஸ் நடைனா காட்டுக்கு நடத்தல், கால் ப்ளஸ் நடைனா காலால் நடத்தல். அடுத்து புக்கு அதோடய ஆத்தர், நூல் நூலாசிரியர். ஃபஸ்ட்டு அறமும் அரசியலும் மு வரதராசனார், அபி கவிதைகள் அபி, எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி. அறமும் அரசியலும் மு வரதராசனார், அபி கவிதைகள் கவிதை அபி, எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி. இது எப்படி ஞாபகம்னா, அறமும் அரசியலும் இருந்தால் முன்னாடி வா ஸோ மூவா அப்படின்னு ஞாபகம். அபி கவிதைகள் அவங்க பேரில் இருக்குது ஸோ அபி, எண்ணங்கள் நமக்கு உதயமாகுது ஸோ உதயமூர்த்தி, எம்எஸ் உதயமூர்த்தி. டென்த்தில் எட்டாவது இயல் முடித்தாச்சு.